ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சமீபத்தில் நயன்தாராவுடைய துணிச்சலான நடிப்பில் வெளியாகி அனைவருடைய பாராட்டையும் பெற்ற படம் அறம். இந்த பாராட்டுதலுக்கு ஒட்டுமொத்த சொந்தக்காரர் இயக்குனர் கோபி நயனார். படம் பாராட்டுதல்களை பெற்றாலும் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறாரம்மா இயக்குனர். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய கோபி நயனார், ஆழ்துளை கிணற்றில் பல குழந்தைகள் தவறி வெல்றத டிவிக்களில் பார்த்துதான் அறம் கதையை எழுதினேன், இந்த படத்தை நயன்தாரா தயாரிப்பார் அப்படின்னு தான் அவர்கிட்ட கதை சொன்னேன், ஆனால் அவரே நடிப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அதனால் வசனங்களை கொஞ்சம் வீரியமாக எழுதினேன். என்ன நயன்தாரா ஹீரோயிசம் பண்ணுறார் அப்படின்னு பலரும் கேட்டாங்க. எத்தனை நாட்களுக்கு தான் நடிகர்கள் ஹீரோயிசம் பண்ணுறது, ஹீரோயின்களும் நடிக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க யாருமே கிளாமர் நடிகைகள் கிடையாது, ஆனா அவங்க அப்படி நடிக்க வற்புறுத்தப்படுறாங்க. நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அரசியல் தலைவர்கள் அறம் படத்தை பாராட்டினாங்க. இப்படி ஒரு தரமான படத்தை கொடுத்த என்னால அந்த வெற்றியை கொண்டாட முடியல. நள்ளிரவுல போன் செய்து என்னுடைய குடும்ப பெண்களை எல்லாம் இழுத்து தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க. இதனால நான் மிகுந்த மனவேதனையில இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் நான் நேரடியா அமர்ந்து விவாதம் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அப்படி இல்லாம சமூக வலைதளங்கள்ல என்ன குற்றம் சாட்டுறாங்க. தொடர்ந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கான விஷயங்களை தான் படமாக்க போறேன். ஒருவேளை எனக்கு சினிமாவுல வாய்ப்பே கிடைக்காட்டாலும் வாட்ச்மேன் வேலைக்கு போவேனே தவிர மசாலா கதைகளுக்கு ஒரு நாளும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி நயனார். மசாலா படங்கள் எடுக்க ஏகப்பட்ட இயக்குனர்கள் இருக்காங்க, ஆனா கோபி நயனார் போல சில பேர் தான் இன்னும் தமிழ் சினிமாவில இருக்காங்க. அவங்களையும் இப்படி மனவேதனைப்படுத்தி துரத்திட்டாங்க அப்படின்னா தமிழ் சினிமா ஒன்னா கெட்டுடும், இல்லைன்னா செத்துடும். ரெண்டுல ஒண்ணு நிச்சயமா நடக்கும். இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.